ஓம் சாந்தி பாப்தாதாவின் ஞான ரத்தனங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் திருப்தி மணியாக அதுவும் சதா திருப்தியாக எப்படி இருக்க வேண்டும் என்று நேற்று பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி பற்றி இன்று நாம் பார்க்கலாம் ஓம் சாந்தி நாம் எந்த அளவு தன்னை எல்லா பிராப்திகளாலும் நிறைந்தவராக அனுபவம் செய்கின்றோமோ அந்தளவு அளவு திருப்தியாக இருக்கலாம் ஒருவேளை கொஞ்சமாவது குறையிருப்பதாக தோன்றினால் அது எங்கே குறையோ அங்கே அதிருப்தி கண்டிப்பாக இருக்கும் தன்னுடைய ராஜ்யமாக இல்லை அதனால் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்த கலியுகத்தில் ஆனால் இங்கு பிரச்சனையோ விட்டது தைரியம் கூட வர முடியவில்லை தக்க சமயத்தில் உதவி கெடுத்துவிடும் அதனால் தன்னுடைய திருப்தியோடு கூடவே தனது சிறந்த நிலை மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் திருப்தினுடைய ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் மேலும் செய்ய வைப்பவர் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார் நான் வெறும் நிமித்தமாகி செயல்களை செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த நினைவில் இருக்க வேண்டும் இதுதான் சேவாதாரனுடைய விசேஷமே ஆகும் இதன் மூலமாக சேவையில் மேலும் சுயமுயற்சியில் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கலாம் அதோடு யார் நிமித்தமாக இருக்கின்றாரோ அவர் மீதும் திருப்தியாக இருக்கலாம் சதா திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றவரையும் திருப்தியாக வைத்திருக்க வேண்டும் இதுதான் ஆகும் பிராமணன் என்றால் புத்திசாலி சதா தானும் திருப்தியாக இருப்பார்கள் பிறரையும் திருப்தியாக வைத்திருப்பார்கள் புரிந்ததா ஒருவேளை மற்றவர்களும் அதிருப்தியாகுவதால் அதிருப்தி ஏற்பட்டால் சங்கமயக பிராமண வாழ்வின் சுகத்தை பெற முடியாது சக்தி சொமாகி பிறருடைய வாயுமண்டலத்தில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த லட்சியத்தை அடைவதற்கு இதுவே ஒரு பெரிய சாதனமாகும் யார் மாற சேவை செய்கின்றார்களோ யார் நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு குறைந்த முயற்சியில் அதிக திருப்தி ஏற்படும் மற்றபடி யார் உள்ளத்தில் அன்பில்லாமல் நினைவு செய்கின்றார்களோ வெறும் நாணத்தின் ஆதாரத்தில் அறிவு மூலமாக நினைவு செய்கிறார்களோ யார் சேவை செய்கிறார்களோ அவர்கள் முயற்சி அதிகம் செய்ய வேண்டியதாக இருக்கும் குறைந்த அளவே திருப்தி ஏற்படும் வெற்றி கூட கிடைத்துவிடலாம் இருந்தாலும் உள்ளத்தினுடைய திருப்தி குறைவாகவே இருக்கும் இதையே யோசித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படி நடந்தால் நல்லதா இருக்கும் இப்படி இருந்தால் நல்லதாக இருக்கும் இப்படி மேலும் இருந்தாலும் நல்லதாக இருக்கும் என சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் நல்ல உள்ளமுடையோர் சதா திருப்தியின் பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள் என்று பாபா இந்த நாடரத்தினங்கள் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கின்றார் அச்சா ஓம் சாந்தி இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம்